ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஷா குக்கிங். நான் தான் உங்கள் பாஷா பாய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் சீரீஸ் episode-2 என்ன பார்க்க போகிறோன்னா மாப்பிள்ளை விருந்து பார்க்க போகிறோம். விருந்துனாவே ஸ்பெஷல். இதில் மாப்பிள்ளை விருந்துனா எல்லாமே இருக்கணும். ஓடுறது, தாவறது, பறக்கிறது, உருள்றது, போடுறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு 5-6 ஐட்டம் செய்ய போகிறோம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது எப்படின்னு ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிட்டு அதை நம்மளே சாப்பிட்டும் காட்ட போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த மாப்பிளை விருந்து. இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீக்லி போடுற ஒவ்வொரு சண்டே ஸ்பெஷல் வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, நம்ம இப்போ கிச்சன் போகலாமா? வாங்க போகலாம். கோழி சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு முதல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனியனை நல்லா பொடி பொடியாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பொடி பொடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணுறதுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் போட்டு 1 டேபிள்ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா பிரட்டி ஊற வச்சுருங்க. நாட்டுக்கோழினால தயிர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சு பேனை வச்சுட்டு 1-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் சீரகம், சோம்பு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ப்ரௌன் அப்புறம் பட்டை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தக்காளி வெங்காயம் பீஸ் இருக்க தெரியாது. 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் நல்லா பச்சை வசத்தையும் நல்லா கிண்டிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா அடி பிடிக்கும், கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வசெல்லாம் போயிடும். நல்லா பிரட்டி இது பண்ணதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆல்ரெடி சிக்கனில் போட்டிருக்கோம். இது இந்த மசாலாக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா பிரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டு கிண்டு கிண்டிருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுவே உங்களுக்கு நல்லா அந்த மசாலா மாதிரி ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நல்லா மசாலா மாதிரி ஆகிடுச்சு, கொக்கு மாதிரி ஆகிடுச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா எல்லாம் கோட்ட வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க. முதலே போட்டிங்கன்னா காசு பிறக்கும், இதில் போட்டிங்கன்னா நல்லா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் இறங்கும். திருப்பி ஒரு வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஏன்னா இதில் ட்ரை சுக்கா மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த 1/2 சிக்கன் மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுன்னா நல்லா சிக்கன் வந்துடும், எண்ணெயும் உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். எண்ணெய் மேலே வந்துருச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது லாஸ்ட்டாக அப்படியே கொத்தமல்லி அள்ளி தூவி விட்டிங்கன்னா சுட சுட சண்டைக்கோழி சுக்கா ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் சட்டினானாவே பெப்பர் இருந்தால் நல்லாயிருக்கும். சண்டைக்கோழி சுக்கா ரெடி ஆகிடுச்சு. மட்டன் 1/2 கேஜி, தனியாத்தூள், தேங்காய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, மிளகு, சோம்பு, சீரகம். ஸோ கடாயில் வந்துட்டு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது 2 சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம்,
ஒரு 4 மிளகு. ஸோ இது பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் 4, நான் ஒரு 5 எடுத்திருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு இப்போது. அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துறதுமே ஒரு கலர் கிளறிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கணும். எப்போவுமே மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வதக்கக்கூடாது, ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வரும். இது ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. இப்போது மட்டன் வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா அந்த கறியில் ஒட்டி வர மாதிரி கிளறி விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துட்டு விசில் போட்டுக்கலாம். நான் ஒரு 6-7 விசில் விடுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துப்பேன். உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மட்டன் சாப்பிடாதவங்க அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிட்டுப்பாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கிறேன். விசில் அடங்கிட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு நல்லா அந்த நல்லெண்ணெயில் சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சுவையான ஆத்தென்டிக் மட்டன் குழம்பு ரெடிங்க. நெக்ஸ்ட்டு ரைஸ் ஊற வச்சிடலாம். அடுத்து 2 முட்டையை வேக வைக்கிறேன். ஸோ முட்டை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும், உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். லைட்டாக சால்ட் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ எக்ஸாக்ட் 10 மினிட்ஸில் இப்போ ரைஸ் வச்சிடலாம். ஸோ 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ரேஷியோவில் நான் ரைஸ் வைக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ குக்கரில் ரைஸ் வச்சுட்டு 3 விசில் விட்டால் ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு மேனேட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸ் மேனேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் போட்டு நம்ம அந்த மீனை ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஆயிலில் சூடானதுக்கப்புறம் போடுங்க, அப்போ தான் மீன் ஒட்டாது. சில பேர் சூடு எண்ணெய் சூடாக இருக்குன்னே போட்டிங்கன்னா மீன் ஒட்டிக்கும், மசாலா எல்லாம் அந்த தவாலே ஒட்டிக்கும். லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு கொத்து கரோட்டில் போட்டுக்கோங்க. கரோட்டில் போட்டிங்கன்னா அந்த கவுச்சி வாசனை, அந்த மீன் வாசனை வராமல் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் 2 சைடும் பரட்டி விட்டுருங்க. எதுவும் பொருள் வெறும் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் தான். வேணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் லெமன் கொஞ்சம் புளிப்பு பிடிக்கணும்னா அது போட்டுக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ மேங்கோ எப்படி கட் பண்ணி வைக்கணும்னு கட்டுறேன். மேங்கோ ஹாஃபாக எப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வெர்டிக்கலாக ஒரு கீறு, ஹரிசான்டலாக ஒரு கீறு, இது மாதிரி கீறிட்டு இப்படி கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரைட்டு, நம்ம இப்போ அது கிளைமேக்ஸ் பண்ணுறோம். சாப்பிட்ற போர்ஷன் இலையை நல்லா குளிப்பாட்டிட்டு நல்லா தண்ணி எல்லாத்தையும் வெளியே தள்ளிடுங்க. இப்போ பரிமாறுறாங்க. உப்பு, ஊறுகாய் இதெல்லாம் எனக்கு வேணாம், இருந்தாலும் மாப்பிள்ளை விருந்தில் இதெல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, பிம்பிளிக்கு பிளாக்கி, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுங்க. மேங்கோ, ஃபிஷ்ஷு, நம்ம ஒவ்வால் ஃபிஷ் ஃப்ரையு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சுக்கா, சண்டைக்கோழியில் செஞ்சது காரசாரமான சண்டைக்கோழி சுக்கா, ஒரு அவிச்ச முட்டை,
ரைஸை உப்பை போட்டுடலாம். மாப்பிள்ளையை நல்லா கவனிக்கிறது எதுக்குன்னா, மாப்பிள்ளையை நல்லா கவனித்தா தான் நம்ம பொண்ணை நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு ஒரு டிப்பு ட்ரிக்ஸுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த நல்லி குழம்பு மட்டன் குழம்பு ஊற்றிடலாம். ஊற்றி எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிடுவா, நாங்கள் சாப்பிட்லாம். மாப்பிள்ளை விருந்து சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஸ்வீட் சாப்பிட்டு தான் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்களான்னு கேட்காதீங்க, எல்லாருமே ஸ்வீட்டு தான் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு பிம்பிலிக்கு பிளாக்கி பரங்கிக்காய் பருவி. இது ஒரு ஸ்வீட்டு, பரங்கிக்காயில் செய்கிற பருவி இது. இதை நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்றேன். நல்லாயிருக்கு, சூப்பரான ஒரு டெசர்ட் இது. நல்லா ஒரு சாப்பிடணும் போல் ஒரு இருக்கிற டெசர்ட்டு. ஆனால் இப்போ மற்ற ஐட்டம் இருக்கிறனால நான் அடுத்தது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழி ஃப்ரை. இது வந்து சண்டைக்கோழி சுக்கா. நல்லா சண்டைக்கோழியாக பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுக்கா மாதிரி பிரட்டல் இருக்குது, இது பண்ணது. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நல்லா மசாலாலாம் நல்லா இதுவாகி கம்பைன் ஆகிட்டு அது சூப்பரான ஃப்ரையாக இருக்குது. நல்லா காரசாரமாக இருக்குது. அடுத்தது மீன் இருக்குது, வவ்வால் மீன். வவ்வால் மீன் எப்படின்னா, நீங்கள் இந்த மற்ற வஞ்சிரத்தை விட இது வவ்வால் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளும் இருக்காது, குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஏன்னா ஒரு முள்ளு தான் இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். நல்லா கோட்டிங் போட்டு நம்ம பாட்டுக்கு ஃப்ரை பண்ணி எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். மீன் வந்து நீங்கள் மசாலா மட்டும் தடைய வச்சுட்டா எப்போ வேணால் பொறிச்சு நீங்கள் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது நல்லி எலும்பு மட்டன் குழம்பு. இதை போட்டு இப்போ சாப்பிட போகிறேன். எப்போதுமே இந்த நல்லிக்கு தான் ஒரு அக்கப்போராக இருக்கும். இந்த நல்லி எலும்பு நமக்கு மாட்டியிருக்கு, சாப்பிட்றேன். கறி எப்படி வந்திருக்குன்னு சொன்னேன். நம்ம கறி அப்படியே எலும்புலே ஒட்டில் நல்லா வெந்திருக்கிறது. நல்லா ரைஸ் சாப்பிடலாமா? இப்படி எடுத்து நல்லா பிசைஞ்சு சுட சுட இருக்குது. கறியோட சேர்த்து ஒரு வாய்ப்பு இருக்கலாம். வா, மட்டன் குழம்பு சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லா அந்த மசாலா எல்லாம் அரைச்சி போட்டனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தக்காளி வெங்காயம்லாம் தனித்தனியாக இருக்காது, நல்லா அது அரைச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சிம்பிள் டிஷ்ஷு தான். இதை போய் நீங்கள் எதுக்கு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறீங்க? நம்மளே வீட்லேயே செஞ்சு நம்ம வர்ற மாப்பிள்ளையே நல்லா அசத்தசன்ற அசத்திடலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டைலில் ஒன்று சாப்பிட போகிறோம். கிட்ட வாங்க. முட்டையை கொஞ்சம் பிச்சு இதில் வச்சுட்டு, கறியும் வச்சு, கொஞ்சம் நாட்டுக்கோழியும் வச்சு, கொஞ்சம் மீனையும் வச்சு, சோறு கொஞ்சோண்டு. நமக்கு பொரியல் இது தான் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். சொல்ல வார்த்தை இல்லை, இதனால் பேசவும் முடியல. அப்படி ஒரு டேஸ்ட்டு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பர் டிஷ்ஷு, வேறு ஏதாவது நாங்கள் புதுசாக சண்டே என்ன சாப்பிட்றோமோ அதை செஞ்சு காட்டுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு இருக்கனால இது பண்ண முடியல. அப்புறம் மாம்பழம், இது மாதிரி மாம்பழத்தை வந்து எப்போதுமே இது மாதிரி கட் பண்ணி வைங்க. நார்மலாக கட் பண்ணி வச்சா அது சாதாக இருந்து, இது மாப்பிள்ள விருந்துனால கொஞ்சம் ஸ்பெஷலாக அப்படி கட் பண்ணி வச்சுருங்க. ஊருக்காரெலாம் அது ஒன்று ஐட்டம் இருக்குன்னே நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேது. எல்லாம் அந்த ஓடுறது தவறதே இங்கே சுற்றிட்டு இருக்கனால இதில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. நான் சாப்பிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃபைம். என்னன்னு சொல்ல தெரிலங்க, இப்போ தாங்க புதுசாக சேனல் அமைச்சிருக்கேன், அதனால நீங்களே எல்லாம் வச்சுக்கோங்க. பை பாய். சாப்பாடில் எதுவுமே வரமாட்டேது. பை பாய், சி யூ.